நம்ம இப்போ ஒரு ஷேர் பத்தி பார்க்க போறோம். அந்த ஷேர் பேர் வந்து இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், ஷார்ட்டா எல்லாரும் இந்த IRCTC லிமிடெட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா எங்க நாங்க இன்வெஸ்ட் பண்ணதுலயே ரொம்ப அதிகமா எங்களுக்கு கொடுத்த ரிட்டர்ன் ஷார்ட் டேர்ம் கேட்டீங்கன்னா இந்த ஷேர் தான் சொல்லுவோம். ஏன்னா 100 மடங்கு ரிட்டர்ன் எங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு கொடுத்துருக்கு. அக்டோபர் 14, 2019 போது இந்த ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சுங்க. 626 ரூபாய்க்கு அந்த ஷேர் நாங்க வாங்கினோம். இப்போ இந்த ஷேரோட ரேட்டு 1212 ரூபா நீங்க பாக்குற மாதிரி. இன்னைக்கு அதிகபட்சமா போன ரேட்டு 1234. அப்போ உங்களுக்கே தெரியும் நாங்க எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 600 ரூபா கெயின்ல இருக்கு வெறும் 4 மாசத்துல. என்ன காரணம், எதனால இவ்வளவு தூரம் ஏறிச்சு, எப்போ வரைக்கும் இது ஏறிட்டே இருக்கும், ஏதாவது வாய்ப்பு இருக்கா இறங்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க பாக்குற முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த பட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல தமிழ்ல போட போறோம், நிறைய வீடியோ போட போறோம், எங்களுக்கு வந்து உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. சோ உங்க தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த கம்பெனி பத்தி தெரியட்டும், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியட்டும். எல்லாரும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லாரும் நல்லா சம்பாதிங்க, நல்லா ஆரோக்கியத்தோட. சோ இந்த ஃபர்ஸ்ட் போயிடலாம். இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். உங்க பேர்லயே தெரிஞ்சுக்கோ, இந்தியன் ரயில்வே. ஆமாங்க, இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. செகண்ட், கேட்டரிங். கேட்டரிங்னா என்னங்க, கேட்டரிங்னா ஃபுட் சப்ளை பண்ற கம்பெனி, டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட். சோ டூரிசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் டூரிசம், இண்டிவிஜுவல் டூரிசம், பிசினஸ் டூரிசம். இந்த மூணு டூரிசத்தை இது பண்ணுது. பப்ளிக் டூரிசம்னா இப்ப நம்ம காமன் பப்ளிக்ல இருக்காங்கல்ல, அவங்க சும்மா சுத்தி காட்டுறது, இந்த மாதிரி அசாம ஃபுல்லா சுத்தி காட்டுறது, அப்புறம் புத்த மதத்தை புத்த மதத்தோட பில்டிங்ஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. அதுவும் சொன்னது இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா சுத்தி காட்டுறதுன்னா, பெரிய பெரிய பணக்காரங்களா வந்துட்டு தனியாவே ஒரு ட்ரெயின் எடுத்துட்டு சுத்துறது வந்து இண்டிவிஜுவல். பிரைவேட்னா பிசினஸ் பர்பஸ்க்காக ஒரு கம்பெனி வந்து இந்த ட்ரெயினை அலோகேட் பண்ணி யூஸ் பண்றதுதான் இந்த கம்பெனியோட வேலை. அது மட்டும் இல்லாம இந்தியால இந்த பர்மிஷன் இந்த ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி என்ன பர்மிஷன் கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல லோக்கல் ட்ரெயின் ஆகட்டும் இல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆகட்டும், எல்லா ட்ரெயினுக்கும் டிக்கெட் தரதான பர்மிஷன் இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கு. மோனோபோலி கம்பெனி. அப்ப நீங்க என்ன இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, என்ன சொல்லுறீங்க கேட்டீங்கன்னா, டிக்கெட்டோட ரெவன்யூ மட்டும் இந்த கம்பெனிக்கு வருஷத்துக்கு 600 கோடி ரூபா. இந்த ஒரு மதிப்பை வந்து எந்த கம்பெனியாலும் திரும்பி பறிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சாப்பாடு ஹோட்டல் இருந்துச்சுன்னா அதே மாதிரி இன்னொருத்தன் ஹோட்டல் போடலாம், ஒரு பில்டிங் கட்டுறவன் இருந்தா அதே மாதிரி இன்னொருத்தன் பில்டிங் கட்டலாம். ஆனா கவர்மெண்ட் கம்பெனியான இது இந்தியா ரயில்வேஸ்ல இந்த கம்பெனி மட்டும்தான் டிக்கெட் இஷ்யூ பண்ண முடியும், வேற எந்த கம்பெனியாலும் டிக்கெட் இஷ்யூ பண்ண முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், நான் ஊருக்கு போறேன், வேரியஸ் சைட்ல வந்து டிக்கெட்டை புக் பண்றேன், அப்போ வந்து நான் சைட்ல தானே புக் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சைட்ல புக் பண்ணாலும் கடைசியா வந்து சேர்ற இடம் இந்த வெப்சைட்ல தான் வந்து முடியும். அந்த பவர் இந்த கம்பெனிக்கு இருக்கு. சோ 626 ரூபாய் லிஸ்ட் ஆன கம்பெனி 4 மாசத்துல 5 மாசத்துல 1212 ரூபாய் இல்ல 1230 ரூபாய் இருக்கு. ஏற்கனவே இந்த ஷேர் நீங்க ஹோல்டு பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விற்கவே விற்காதீங்க. எப்ப விற்கணும்னு நான் இன்னும் கொஞ்சம் குடித்த சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி, இந்த ஷேர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, எப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷேர்ல நீங்க எந்த பிரைஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லதுதான். ஆனா ஒரு நல்ல கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஒரு 50 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய் ஒரு ஷேருக்கு இறங்கிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதோட பெஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைம் கிடைச்சிங்கன்னா, இந்த ஷேரை வாங்கி வச்சீங்கன்னு நீங்க கண்டிப்பா நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மாருதி சுசுகியோட அளவுக்கு அதுக்கு மேல போற வாய்ப்பு இந்த கம்பெனிக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கிலீஷ்ல இந்த பேர் மோனோபோலி சொல்லுவோம், தமிழ்ல சொல்லணும்னா இதுக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் இருக்கு பண்றதுக்கு, வேற எந்த கம்பெனிக்கும் இந்த பெர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம அதோட மோனோபோலி சொல்லிட்டேன்னா, செகண்ட் விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல முதல் முதல்ல பிரைவேட் ட்ரெயின் ஓட்டின ஒரே கம்பெனி IRCTC லிமிடெட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி கர்நாடகாவில் கோல்டன் சேரியட்னு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கு. அந்த ரெண்டு மூணு ட்ரெயினை ஓட்டுறது தான். சரி, ட்ரெயின் தானே ஓட்ட போறாங்க, அதனால எதுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த ட்ரெயின் கூட டைமிங்ஸ் இவங்க ஃபிக்ஸ் பண்றது, அங்க சப்ளை பண்ண சாப்பாடு இவங்களோடது, ட்ரெயின் சார்ஜ் இவங்களோடது. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினே இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு, கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அது மூலியமா வர லாபமும் இதோடு தான். ரீசெண்டா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி ஒரு மாசத்தை இந்த கம்பெனி சம்பாதிச்ச, தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சம்பாதிச்ச லாபம் வந்து 70 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு மாசத்துல ஒரே ஒரு ட்ரெயினை வச்சு. இந்த வரப்போற பட்ஜெட் நாளைக்கு கிட்டத்தட்ட 150 ட்ரெயினை பிரைவேடைஸ் பண்ண நினைச்சிருக்காங்க. அந்த 150 ட்ரெயின் பிரைவேடைஸ் பண்ணதுல ஒரு 100 ட்ரெயின் ஐஆர்சிடிக்கு வந்தாலும் மாசத்துக்கு 70 லட்சம் ரூபாய். 100 ட்ரெயின் போட்டுக்கோங்க, அதை இன்டூ 12 மாசம் போட்டுக்கோங்க, உங்களுக்கே அந்த கணக்கு தெரியும் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, கோடி கணக்கா சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி சொல்லிட்டோம், ஃபுட் டிராவல், ஃபுட்டு சப்ளை பண்றது ஃபுல்லா இவங்க தான், அதுவும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிருப்போம் இல்ல லோக்கல் ஸ்டேஷன் போயிருப்போம், அந்த ஸ்டேஷன்ல தண்ணி சப்ளை பண்ணுவாங்க கரெக்டா. நீங்க மேல பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி தான் இருக்கும். இந்தியன் ரயில்வேல தண்ணி சப்ளை பண்ற ஒரே ஒரு பெர்மிஷன் இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கு, அதுதான் ஐஆர்சிடிசி லிமிடெட் ரயில் நீர்னு இருக்கும். நீங்க எக்ஸ்பிரஸ் எல்லாம் போனீங்கன்னா ரயில் நீர் இருக்கும், அந்த ஒரு சப்ளை பண்ற கம்பெனி இதே கம்பெனி தான், வேற எந்த கம்பெனியும் சப்ளை பண்ண முடியாது. நீங்க நெக்ஸ்ட் என்ட் கேப்பீங்க, இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் எல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, கடன் சுத்தமா கிடையாதுங்க. வருஷம் வருஷம் ரிசர்வ், அவன் ஒரு ரிசர்வ்னா ஒரு சேகரிப்பு, அந்த ரிசர்வ்ல வருஷ வருஷம் கரெக்டா 35 கோடி ரூபாய் கடந்த ஒரு 10 வருஷத்துல 5 வருஷம் அப்படியே ரிசர்வ் சேர்த்துக்கிட்டு இருக்குங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஷேரை இயக்கமே வாங்கி வச்சிருக்கவங்க தயவு செஞ்சு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு விற்காதீங்க. ப்ரைஸ் இறங்கும் போது இந்த ஷேரை வாங்கினீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல லாபம் வரும். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம், எப்போ இந்த ஷேரை நான் விற்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மோனோபோலி பவர் எப்போ வந்து, ஐ மீன் டிக்கெட் இஷ்யூ பண்ற மோனோபோலி பவர் இல்ல வேற ஏதாவது மோனோபோலி பவர் இந்த கம்பெனி கிட்ட இருந்து எடுத்து வேற ஏதாவது கம்பெனிக்கு கொடுக்கும் போது தான் இந்த கம்பெனிக்கு பிரச்சனை வரும் தவிர, அது வரைக்கும் இந்த கம்பெனிக்கு பிரச்சனை வராது. ஏன்னா நீங்க நினைச்சு பாத்துக்கோங்களேன், முந்திலாம் கொஞ்சம் பேர் தான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம நாட்டோட பாப்புலேஷன் ஏறிட்டு போயிட்டே இருக்கு, அதனால எந்த பயமும் இல்லை இந்த கம்பெனியில கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. ஏன்னா பாப்புலேஷன் ஏற ஏற மக்களுக்கு வந்து வேற மூலியமா டிராவல் பண்ணணும் நினைப்பாங்க. நம்ம நாட்டுல முக்காவாசி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால எல்லாருமே ட்ரெயின்ல தான் போவாங்க, ஏன்னா ட்ரெயின் தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஈஸியா போறதுக்கு டைம்க்கு சீக்கிரமா போகுது, அதனால அதை பொறுத்துக்கு இந்த கம்பெனிக்கு எதுவுமே கிடையாது. ஃபினான்சியல்ஸ் பாத்தீங்கன்னா, வருகின்ற February 14, 2020 இந்த கம்பெனிக்கு குவார்டர் தேர்ட்னா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர் இருக்கும், அதுல 3வது குவார்டர் ரிசல்ட் வந்து February 14, 2020 வருது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி அந்த குவார்டர்ல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண போகுதுங்க. டிவிடெண்ட்னா சம்பாதிச்ச லாபத்திலிருந்து ஒரு பங்கு எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கறது, அதையும் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம வேற என்ன கேட்டீங்கன்னா, புதுசா அதை கண்டுபிடிக்கிறாங்க, பிரைவேடைஸ் ஆஃப் ட்ரெயின் ட்ராக் விடும் போது இந்த கம்பெனி தான் முதல் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இந்த கம்பெனிக்கு ட்ரையல் கொடுத்து முதல் முறையா ஒரு ட்ரெயின் ஆப்ரேஷன் பண்ணி, ட்ரெயின் ஆப்ரேஷன்னா ட்ரெயினை ரன் பண்ணி லாபம் சம்பாதிச்ச ஒரே கம்பெனி ஐஆர்சிடிசி லிமிடெட். அண்ட் பட்ஜெட்ல கண்டிப்பா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டோட எக்கனாமி இயக்கமே டவுன்ல இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்னா பில்டிங்ஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ் எல்லாம் டெவலப் பண்ணா எக்கனாமியில பொருள்னா சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி சீக்கிரமா சுத்தும் போது ஒரு நல்ல சைக்கிள் கிரியேட் ஆகும் போது எக்கனாமி ரொம்ப அழகா நல்லா இருக்கும். அப்படி அந்த சமயத்துல இருக்கும் போது இந்த ஷேர்லாம் நீங்க நிப்பாட்டே முடியாதுங்க. ஏன்னா இந்த ஷேரோட பவர் என்னன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 29 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணிருக்கு, ஆனா வெறும் 2.36 லட்சம் தான் ட்ரேட் ஆயிருக்கு. இதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கவர்மெண்ட் கம்பெனி முன்னாடியே சொல்லிட்டேன், மொத்தமா அந்த கம்பெனி கிட்ட இருக்கிற ஷேர் பாத்தீங்கன்னா வெறும் 20 கோடி ஷேர் தான் கவர்மெண்ட் கிட்ட, ஐ மீன் டோட்டலாவே இருக்கு. அதுல 87%, அதாவது 16 கோடி ஷேர்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க கிட்ட ஒரு 1.5 கோடி இருக்கு. ஸோ 20 கோடி ஷேர்ல 18.5 கோடி இயக்கமே ஹோல்டுல பெரிய ஆளுங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 50 லட்சத்துல இருந்து 75 லட்சம் ஷேர் தான் இருக்கு காமன் பப்ளிக் கிட்ட. அதுவும் எங்களை பார்த்து நிறைய பேர் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ 75 லட்சத்துல 35 லட்சம் கட்டி கம்மி பண்ணக்கூடிய
ரொட்டேட் ஆகிற ஷேர் பார்த்தீங்கன்னா வெறும் 35% தான். ஸோ அவ்வளோ டிமாண்ட், இந்த கம்பெனிக்கு ஷேரு அவ்வளோவா இஷ்யூ பண்ணலை, இந்த கம்பெனியோட ஷேர் அவ்வளோவா இஷ்யூ பண்ணல, வெறும் 20 கோடி ஷேர் தான் மொத்தமாக இருக்கு. அதில் ஃப்ரீயாக ட்ரேட் ஆகிற ஷேர் வெறுமே 35% தான் ஃப்ரீயாக ட்ரேட் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு வேற என்ன வேணும் இந்த ஷேர்லேருந்து எங்களுக்கு தெரியல. மோனோபோலி நிறைய பண்ணுது, நல்லா பண்ணும். எங்களுக்கு தெரிஞ்சிருக்க நாங்கள் நேத்திக்கு சொன்னோம், போன வாரம் நாங்கள் 878 ருபீஸ் இருக்கும்போது இங்கிலீஷில் சொன்னோம் இந்த ஷேர் வந்து அழகாக வந்து 1180 ரூபா தொடலாம் சொன்னோம். அது தொட்டப்புறம் 1223 ரூபா தொடலாம் சொன்னோம், தொட்டுருச்சு. இன்னைக்கு காத்தால கூட நாங்கள் சொன்னோம் 1159 ரூபா இருக்கு, நம்ம 1232 ரூபா பார்க்கலாம் சொன்னால் என்னமோ தெரியலங்க, கரெக்டாக 1234 முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கும் மார்க்கெட் இருக்குங்க, நாளைக்கு வச்ச கால நாளைக்கும் நாளைக்கு மார்க்கெட் இருக்கு, ஃபுல் டே மார்க்கெட் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, உங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன், சந்தோஷம்.